ஹல்லேலூயா தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலும் கூட தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினால் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகின்றார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது அவருடைய கருணை புதிதாக இருக்கிறது அவருடைய அன்பு மிகவும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது அவருடைய அன்பை நினைத்தால் நம் கண்கள் கலங்கும் அல்லவா அவரை போல தேவன் யாரும் இல்லை பிரியமான ஜனமே அவரை போல நல்லவர் யாரும் இல்லை இந்த நாளிலும் கூட என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதித்து பாடுவோம் சில பாடல்களை பாடி சந்தோஷமாக தேவன் கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நினைத்து நம் மனதை ஆனந்தம் ஆனந்தத்தோடு நடத்தி கொண்டு வருகிற தேவனை நினைத்து நாம் பாடுவோம் கண்களை மூடி ஜெபித்து ஆரம்பிப்போமா எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் 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 அப்பா தேவனே உமை போல நல்ல தேவன் யாரும் இல்லையா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே நீரே அப்பா ஹல்லேலூயா எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளிலும் தேவனே உம்முடைய அன்பு புதிதாக நடத்தி இருக்கிறது அப்பா ஹல்லேலூயா எங்களை இத்தனை தினம் வரையும் ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த தேவனே ஹல்லேலூயா இந்த சர்வீஸை நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் பாடுற பாடல்களை நீர் ஆசீர்வதிப்பீராக கூட இருந்து நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன் கைகளை தட்டி சந்தோஷமா மேலோக நாடெந்தன் சொந்தமதே இந்த பூலோக நாடமும் கூறுகின்றதே மேலோக நாடெந்தன் சொந்தமதே இந்த பூலோக நாடமும் கூறுகின்றதே மாயையில் மனம் நினைவை தீடாமல் மாயையில் மனம் நினைவை தீடாமல் நிசக்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன் நிசக்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாச்சுமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாச்சுமனேஸ்வரை கைகளை கட்டி நம்பிக்கை இல்லாமல் போனால் அவரோடு கேட்போம் அவர் நம்பிக்கை தருவார் நம்பிக்கையற்றோ நாய் அழைந்த வேளை இயேசுநாதர் என் பாக்கமாய் வந்தனரே நம்பிக்கையற்றோ நாய் அழைந்த வேளை இயேசுநாதர் என் பாக்கமாய் வந்தனரே பாவங்கள் பாரங்கள் மறக்க செய்தார் பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தார் இந்த பாரினில் என்னை வெற்றி சீரக செய்தார் இந்த பாரினில் என்னை வெற்றி சீரக செய்தார் ஆனந்த பாடல்கள் எந்த ஆத்துமனேஸ்வரை ஆத்துமனேஸ்வரே ஆனந்த சரி போக
நம்மை அழைத்தார் அவர், நம்மோடு இருக்கும் தேவன் அவர். பாடுவோமா? அவரை அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. உழைத்திடுவே மிக ஊக்கமுடன், உழைத்திடுவே மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடுவே நண்பர் சமூகமதில், அங்கு பிழைத்திடுவே நண்பர் சமூகமதில். ஆனந்த சந்தோஷமா ஆத்துமேசரை புகழ்ந்திடுவே, கைகளை தட்டி ஆனந்த வாழல் எஸ் ஆத்துமேசரை புகழ்ந்திடுவே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதானதால் ஆனந்தமே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதானதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னரிடம், என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னரிடம். ஆனந்த பாடல்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எஸ் ஆத்துமேசரை புகழ்ந்து கைகளை கட்டி ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சங்கள் யாவையும் மகள செய்தா, அலைச்சங்கள் யாவையும் மகள செய்தா, நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தா, நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார். எல்லாரும் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமேசரை புகழ்ந்து கைகளை தட்டி பாடுவோமா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமேசரை புகழ்ந்து ஆனந்த பாடல்கள், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமேசரை புகழ்ந்து ஆனந்த பாடல், ஆனந்த பாடல்கள் மேஸ்வரை புகழ்ந்திடுவே, எந்த நாத்துமேஸ்வரை புகழ்ந்திடுவே. கைகளை தட்டி அந்த தேவனை நாம் ஆத்துமேஸ்வராய் இருக்கிற காரணத்தினால் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆனந்த பாடல்களை நமக்கு தந்து, புதிய பாடல்களை நமக்கு தந்து தேவனை ஆராதிப்பதற்கு இந்த நாளில் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன், நல்ல வாஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, வி பிரைஸ் யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே அப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமான ஜனமே, இந்த நேரத்திலும் கூட என்னோடு எல்லாரும் எழுந்து நின்று இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 படிக்கும் போது நமக்கு இது புரியும். ஒருவரும் திறக்க கூடாததை பூட்டுகிறதற்கு வல்லமை உள்ளவர், ஒருவரும் பூட்டக்கூடாததை திறப்பதற்கு வல்லமை உள்ளவர் நம் தேவன். திறந்த கதவுகளை பூட்ட முடியாமல் இருக்கும்படி செய்வார். சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு எதிராக எத்தனை வந்தாலும், இந்த உலகத்தின் தந்திரங்கள், மோசங்கள் நமக்கு எதிராக எத்தனை வந்தாலும், அவர் திறந்ததை பூட்ட முடியாது, அவர் கட்டினதை யாரும் இடிக்க முடியாது. என்னோடு சேர்ந்து பாடலாமா? நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் யாரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக அவரை நோக்கி பாடுவோம். அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை,
நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை சொல்லுமா நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை யோ பாடுமா அவரை போல யாருமே இல்லை கர்த்தரை போல பரிசுத்த உள்ளவரும் வல்லமை உள்ளவரும் யாரும் இல்லை பிரியமான கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே பெலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறா பெலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறா தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறா தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறா உயரத்தில் நிறுத்துகிறா இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை சொல்லுவோம் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் நீர் நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை கைகளை தட்டி பாடவுமா பார்வோனிலிருந்து அவர் ஜனத்தை காப்பாற்றினாரே நம்மையும் அவர் காப்பாற்றுவார் நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா நாசியின் சுவாசத்தை செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா பார்வோ சேனையை தப்ப விடாமல் கடலில் ஒழித்தவரா மரண இருள் சூழ்நிடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி மரண இருள் சூழ்நிடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது என்றும் அணுகாது இல்லை 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 என் வாசனை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் நம்பிக்கையோடு இல்லை 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 என் வாசனை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை நீர் திறந்தாடமா அடைப்பவன் இல்லை இல்லையே நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை நீ திறந்தா எஸ் அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை கைகளை தண்ணி அவரை துதிப்போமா துதியிலே இருக்கிற தேவன் துதியிலானே நாம் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் கைகளை தட்டி அந்த தேவனை பாடுவோம் தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அடிந்தது தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது
துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோ துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோ திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோ திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோ கொடியை ஏற்றிடுவோ இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபேன் சொல்லமா இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லையே இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபேன் நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை நீர் தட்டினார் அதை இடிப்பவன் இல்லை சொல்லோ சந்தோஷமாக திறந்தார் அடைப்பவன் இல்லை அவிசுவ நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபியல் நம்பிக்கையோட இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபியல் சொல்லமா ஓ இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை இல்லையே இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபியல் இல்லை ஓ இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபியல் இல்லை எல்லாரும் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபியல் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபியல் இல்லை ஓ இல்லை இல்லை ஆமேசுவே என் வாசலை அடைப்பவன் எவனும் இல்லை என்னை எதிர்ப்பவன் கோபியல் இல்லை சொல்லுவோம் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபியல் இல்லை என்னை எதிர்ப்பவன் கோபியல் இல்லை என்னை எதிர்ப்பவன் கோபியல் இல்லை என்னை எதிர்ப்பவன் கோபியல் இல்லை கைகளை தட்டி அந்த தேவனை நோக்கி தகப்பனே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எதிராக யாரும் வர முடியாது நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எதிராக ஒன்றும் நடக்காது இயேசுவே ஜனங்கள் எனக்கு எதிராக மாய மந்திரத்தை செய்தாலும் கூட தேவனே என்னை தொடவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறீரே அப்பா என்னை காப்பாற்றி கொண்டு வருகிறீரே உம்முடைய அப்பா ஹாலலூய தூதர்களை அனுப்பி எங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறீரே நீர் கட்டினதை யாரும் இடிக்க முடியாது இயேசுவே நீர் திறந்ததை யாரும் அடிக்க முடியாது உண்மையானபடி இயேசுவே என் வாசலை ஒருவரும் உடைக்க முடியாது என்னை எதிர்ப்பவன் இந்த பூமியில் எவனும் உயிரோடு இருக்க முடியாது இயேசுவே நீர் என்னோடு இருப்பதினால உமக்கு ஸ்தோத்திரம் நீர் என்னோடு இருப்பதினால உமக்கு ஸ்தோத்திரம் நீர் என்னோடு இருப்பதினால உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைகளை தட்டி அந்த தேவனை ஆராதிப்போமா கிறிஸ்த லார்ட் ஹல்லேலூயா 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 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி தகப்பனே நன்றி 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி ஆராதிப்போமா என்னோடு உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் தான் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அவர் தந்த பிச்சை நாம் விடுகிற ஒவ்வொரு மூச்சும் அவருடைய கிருபை நாம் நடந்து போற பாதை அவர் காப்பாற்றிக் கொண்டு வருகிறது அவருடைய கிருபை அவர் இந்த உலகத்தின் ராஜா மட்டுமல்ல நம் வாழ்க்கையின் ராஜா மட்டுமல்ல நம் எல்லாரோடைய உயிராயிருக்கிறார் இந்த உயிரை நாம் பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து உயிருள்ள நாட்கள் எல்லாம் மாறாதனை உயிரே என் இயேசுநாதா உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆராதனை உயிரே என் இயேசுநாதா ஆராதனை ஆராதனை
பதில் தரும் தேவனாயிருந்து ஜெயத்தை காண செய்வார். பாடுவோமா? ஜெயம் அருளும் தேவனே ஆராதனை, யெகோவாயே ஆராதனை, ஜெயம் அருளும் தேவனே ஆராதனை. கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை அப்பா ஆராதனை, இயேசுவே ஆராதனை. அவர் ஒருவர் தான் நம் எல்லா மகிமைக்கு
துதிக்கும் ஆராதனைக்கும் பாத்திரன். அவரை போல யாரும் இல்லை பிரியமானவர்களே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த நாளிலும் கூட அவரை ஆராதிப்பதை நிறுத்த வேண்டாம். சபைக்கு வராமல் இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் இயேசு எப்போதும் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆராதனை ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அவருடைய ஆவி நம்மோடு இருந்தால்தான் இந்த வாழ்க்கை என்கிற ஓட்டத்தை செய்ய முடியும். அவர் நமக்கு காண்பிக்கிற கிருபை மேலான கிருபையாய் இருந்தாலும் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ற பேர் மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்கள் என்று வாழ வேண்டும். நம்மோடு இருக்கிற அந்த தேவன் நல்லவர். என்னத்தை செய்தாலும் கூட எவ்வளவு தூரம் போனாலும் கூட நம்மை தேடி வந்து நம்மை அவர் மகனாய் ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய மகளாய் ஏற்றுக்கொள்கிறார். அந்த தேவன் நம் ஆராதனைக்கு யோகி. பிதாவே, உமை ஆராதிக்கின்றோம், உமை நோக்கி கூப்பிடுகின்றோம். அப்பா, இந்த சபையை நீர் பார்ப்பதினால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் அறிந்ததினால் உமக்கு நன்றி. எங்களை இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கூடவே இருந்த ஆசீர்வாதிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் கூட தேவன் இதுவரை நம்மை சந்தோஷமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனை மூலியமாக அவரை பாடுவதற்கும் அவரை துதிப்பதற்கும் நமக்கு தேவன் கொடுத்த சாக்கியத்தை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பாட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம் தேவன் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தின் மத்தியத்தில் இருக்கிறார். அவர் நல்லவர். ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நாம் கூப்பிடுவோம். ஒவ்வொரு நாட்களிலும் அவர் செய்கிற காரியத்தை அவர் செய்யட்டும். இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் உட்காரலாம். எல்லாரும் உட்காருங்கள். இதை தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம் சபையின் போதகர் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க போகிறார். அதை கேட்கிறதுக்கு முன்பாக தெரிந்து கொண்ட வசனங்களை நாம் கேட்போம். தெரிந்து கொண்டிருக்கின்ற வசனங்களை நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 12:1-10 நாம் படிப்பதை கவனமாக கேட்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத பாகம் அப்போஸ்தல நடவடிகள் 12:1-10 வரை. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான்.
அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏறது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினால் கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தன் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, என்னோடும் கூட இருப்பாராக. வேதத்திற்கு நேராய் கடந்து போவோமா? ஒரு நிமிஷம் நாம் தலை வணங்கி ஜபம் செய்வோம். நல்ல தகப்பனே, நடத்தி வந்த ராஜா, இன்றைக்கு உம்முடைய வசனத்திற்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிறோம். உம் சத்தம் துணிக்கட்டும், எங்களோடு பேசும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாசிக்க கேட்ட அந்த பகுதியை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, நான்கு வகுப்பறையும் 16 போர் சேவகர்களும். இதற்கு வசனம் அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 4 வசனம். ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்துகிறான். யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்கிறான். பேதுருவையும் கொன்று போடுவதற்கு திட்டம் பண்ணி அதற்கு முன் அவனை சிறையில் அடைத்து நான்கு வகுப்பறைகள், ஒவ்வொன்றிலும் நான்கு போர் சேவர்கள், மொத்தம் 16 போர் சேவர்களை வைத்து காவல் பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது அவன் காவல் சரியாகவில்லை, பேதுருவை காக்க முடியவில்லை. இந்த வார்த்தை ஏன் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச வேண்டும்? ஆம், நீங்களும் நானும் முற்காலத்தில் தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாய், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு அடிமைகளாய், மரணத்திற்கு என்று நியமிக்கப்பட்டவர்களாய், நரகாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான்கு வகுப்பறைகள், 16 போர் சேவர்கள் என்று சொல்லும் ஆவிக்குரிய சில காரியங்களை நமக்காக அவர் செயல்பட்டதினால் நாம் அழிவிலிருந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் பத்திரமாய் தப்புவிக்கப்பட்டோம், காவல் பண்ணப்பட்டோம். ஆகவேத்தான் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நம்மோடு இந்த காரியத்தை சொல்லும்படியாய் ஆவலுள்ளவராயிருக்கிறார். கடந்து போவோம். நான்கு வகுப்பறைகள், 16 போர் சேவர்கள், ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? முதலாவது வகுப்பறை. முதலாவது வகுப்பறை என்றால் ஆவியிலே உணர்ந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து நாம் ஜீவனடைய செய்து முடித்த வெற்றியின் காரியங்கள். போர்ச்சேபகர் என்றால் ஒரு ஜெயம், ஒரு வெற்றி. இந்த முதலாம் அறைக்கு பெயர் போடுகிறேன், இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த செயல்கள். அது நான்கு போர்ச்சேபர்கள், நான்கு ஜெய காரியங்கள். முதலாவது ஜெய காரியம் என்ன? யோவான் 17:4 வாசிக்கிறோம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இங்க இயேசு பிதாவை நோக்கி ஜபிக்கிறார், நீர் எனக்கு கொடுத்த பணி, மீட்பின் பணி, உலக தோற்றத்திற்கு முன்னே என்னிடத்தில் கொடுத்து அனுப்பினீர், அதை புஸ்தக சுருளில் எழுதி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர், நான் வந்தேன், செய்து முடித்தேன்.
அவர் கல்வாரி சிலுவையில் மறைக்கு முன்பதாய் அதை செய்து முடித்த அந்த கான்பிடன்ட்டோடு பிதாவை நோக்கி ஜபித்தார். ஆயினும் யோவான் 19:28 முடிந்தது என்று சொல்லி சிலுவை மரணத்தின் நடுவிலே அவர் சத்தமிட்டு பிதாவை நோக்கி சொன்னதை நாம் கேட்க முடியும். முடிந்தது என்றால் பிதாவே மீட்பின் பணியை என்னிடத்தில் ஒப்படைத்தீர், மனுஷன் அழிவுக்கென்றிருந்தான் அவனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும், நீர் பகைமையாயிருந்தீர் உமக்கு இருந்த பகைமையை நீக்கி உமக்கு இருந்த சமாதான குலைச்சலை நீக்கி உம்மோடு ஒப்புறமாக்கும் பணியை நான் செய்து முடித்து விட்டேன், முடிந்தது, இனி அவர்களுக்கு ஜீவன் தான் அழிவு இல்லை. இரண்டாவதாக இயேசு செய்து முடித்த காரியம் 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழித்தார் சிலுவையில். பிசாசின் வேலை என்ன? பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி, சூழ்நிலைகளை உண்டு பண்ணி தூண்டுவான், பாவத்தை செய்ய வைப்பான், பாவத்திற்குரிய தண்டனை வாங்கி தருவான். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அதற்காக அழிவிற்கென்று நியமிக்கப்பட்ட நம்மை ஜீவன் தருவதற்காக கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணையடித்து துறைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவனுடைய அதிகாரத்தை பிடுக்கி போட்டார், அவனுடைய வல்லமையை பிடுக்கி போட்டார். பிசாசு இன்றைக்கும் உலகம் எல்லாம் சுற்றி வருகிறான், அவனுடையவர்களை அவன் ஆட்கொள்ளுகிறான், அவனுடைய வேலையை செய்கிறான், தெய்வ பிள்ளைகள் அருகில் கடந்து வருகிறான். ஆனால் தெய்வ பிள்ளைகள் மேல் அவனுடைய செயல்கள் பலிக்காதபடி அவனுடைய பற்கள், அவனுடைய அதிகாரம் பிடுங்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் அல்ல, அவனுடைய அந்த சிங்கத்தினுடைய அதிகாரங்கள், அந்த வாயின் பல்லுகள் பிடுங்கப்பட்டு விட்டதனால் சிங்கம் போல சுற்றித் திரிகிறான். அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. இதை செய்து முடித்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அழிவிலிருந்து ஜீவனை பெற்று தந்தார். மூன்றாவதாக கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? மனிதன் ஆவி ஆத்ம சரீரத்திற்கு உள் காணப்படுகிறான். ஆவியை மாம்சம் மேற்கொண்டு அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருந்தது நம்முடைய முற்காலத்து வாழ்க்கை. ஆகவே நம்முடைய மாம்சம் அழைத்து கொண்டு போன அழிவிலிருந்து நம்மை விடுவித்து மாம்சத்தை அடக்கி ஆவி மேற்கொள்ளத்தக்கதாக இயேசு கிரியை நடப்பிக்க சிலுவைக்கு கடந்து சென்றார். அவர் மரித்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை ஒரு ஆலயத்திற்கு நடத்தினார், சத்தியங்களை உணர செய்தார், ஞானஸ்தானத்திற்கு நீராய் திருப்பினார். அந்த ஞானஸ்தானம் நமக்கு கற்று தந்தது கிறிஸ்து எப்படியாய் தன்னுடைய சரீரத்திலே ஆவியிலே ஆத்மாவிலே மரணம் அடைந்தாரோ அதே போல நாமும் மரிக்கிறோம். இந்த மரணம் என்ன சொல்லுகிறது என்றால், இனி மாம்சம் செத்து போனது, ஆவிதான் மேலோங்கி நிற்கிறது, இனி அழிவு இல்லை, ஜீவன் தான் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இந்த ஜெயத்தை பெற்று தந்தது இயேசுவின் சிலுவை மரணம். நான்காவதாக உலக ரீதியிலே வேர்ல்ட் வேர்ட் ரோமர் 12:2 சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமேன். இங்கே நம்மை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் அதற்கு பின்பதாக ஏற்கனவே ஜீவ பலியாக மரணம் அடைந்த இயேசு அங்கே தென்படுகிறார். அவருடைய பலி ஜீவ பலி என்று பெயர் வருகிறது. காரணம், ஒருவன் பலி செலுத்த வரும் பொழுது அவன் எந்த பாவி, எப்பேற்பட்ட பாவி, எத்தனை விதமான பாவி, எத்தனை மடங்கு பாவி என்பதல்ல, அவனால் கொண்டு வருகிற பலி மிருகம் அது சுத்தமா, அது பரிசுத்தமா, அது பிழையற்றதா, அது குற்றமற்றதா என்பதை சார்ந்ததே தேவன் விரும்பும் பலி.
புதிய ஏற்பாட்டில் உலகம் என்று சொல்லக்கூடிய கண்களின் இச்சை, ஆமென் ஆமென், மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற பாவங்கள் நம்மை முழுகடித்து கொண்டு அழிவுக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கும்படியா இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவ பலியாய் மாறினார். அந்த ஜீவ பலி நமக்கு கிருபையை தந்தது, அந்த கிருபை நமக்கு இரக்கங்களை தந்தது, இன்றும் நம்மை அழிவிருந்து ஜீவனுக்கு நேராய் நடத்துவதற்கு உறுதியாக இருக்கிறது. முதலாம் வகுப்பறை என்ன சொன்னேன், இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகள், அதில் இருந்த நான்கு போர்ச்சேவர்கள் தேவனுக்கு நேராய் இயேசு செய்தது, ரெண்டாவது பிசாசுக்கு நேராக இயேசு செய்து முடித்தது, மூன்றாவது நம்முடைய சுயத்திற்கு நேராக இயேசு செய்து முடித்தது, நான்காவது உலகத்திற்கு நேராக இயேசு செய்து முடித்தது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது ரெண்டாம் வகுப்பறை நான்கு போர்ச்சேவர்கள். இந்த ரெண்டாம் வகுப்பறை என்னுடைய பெயர் என்ன, இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காய் செய்து கொண்டிருக்கிற ஜெய காரியங்கள். இதில் இருக்கக்கூடிய நான்கு போர்ச்சேவகர்கள், ஒன்றாவது போர்ச்சேவகன் இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கிறது என்ன, எபிரேயர் 9:24 சொல்லுகிறது, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நாமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்து பிரவேசித்தார் எங்கே, தேவனுடைய சமூகத்தில். எதற்காக, ஆமேன், உன்னுடைய என்னுடைய பிரதிநிதியாக, ரெப்ரசன்டேட்டிவாக. ஒவ்வொரு தேசத்திற்கும் அடுத்த நாட்டில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு அம்பாசிடர் இருப்பார். அமெரிக்காவில் சென்றார், இந்தியாவுக்காக ஒரு பிரசிடென்ட், ஒரு நபர் இருப்பார், ஒரு அம்பாசிடர் இருப்பார், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார். அவர் இந்தியா தேசத்தினுடைய காரியங்களை குறித்து அவர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். நமக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் காணப்படுகிறார் இன்றைக்கும். அது ஒரு பெரிய ஜெயம். அவர் இயேசு உயிரோடு எழுந்து மேலே சென்றார். காரணம், அவர் மேலே இருந்து வந்தவர். மேலே தான் போக முடியும், அநேக தெய்வங்களை பார்க்கிறோம் கீழே போனது, காரணம் அவைகள் கீழே இருந்து வந்தபடியினால். ஸ்தோத்திரம். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக உள்ளே சென்றார். இவருடைய உள்பிரவேசத்தை நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆதியிலே ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார், பாவம் செய்தார்கள், வெளியே தள்ளினார், மறுபடி உள்ளே வரக்கூடாது என்பதற்காக கேரூப் எண்களையும் சுடரொளி பட்டையும், ஓங்குகிற சுடரொளி பட்டயத்தை வைத்திருந்தார், ஓங்கிக் கொண்டே இருக்கும், உள்ளே யார் போனாலும் வெட்டும். இயேசு கிறிஸ்து வெளியே அனுப்பப்பட்ட ஆதாம் ஏவாளையும் மீண்டும் பரம ஏதேனிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காய் உள்ளே பிரவேசித்தார். அவருடைய தலை முதல் கால் வரைக்கும் சுடரொளி பட்டயம் ஓங்கி ஓங்கி வெட்டினது, ரத்தம் ஆறுபோல வடிந்தது. அப்படி அந்த இரத்தத்தோடு அந்த ஏதேனுக்குள்ளே பிரவேசித்தார். நமக்காய் நித்திய அந்த தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்தார் ஜெயவேந்தனாய். இரண்டாவது அங்கிருக்கிற அந்த அந்த போர்ச்சேவகன் யாரென்றால், எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்ற முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். வேண்டுதல் செய்கிறவர், உனக்காய் எனக்காய் வேண்டுதல் செய்கிறவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கெல்லாம் அரசாங்கத்திலே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம நேரடியாக போக மாட்டோம், யாராவது ஒரு ஆள் வேணும், அந்த ஆளிடத்தில் நம்ம போவோம். அந்த ஆள் கரெக்டாக எந்த ஆஃபீஸரை போய் பார்க்க போவாரோ அந்த ஆஃபீஸரை பார்த்து என்னுடைய ஆள், அவருக்கு அந்த காரியம் செய்யணும் என்று சொல்லி செய்து முடித்து கொண்டு வந்து விடுவார். இவர் நமக்காக காணப்படுகிறார், நாம் செய்ய வேண்டியதை அவர் நமக்கு செய்து முடிக்கிறார். வேண்டுதல் செய்கிறவராய், ஏனென்றால் அதற்கான செயல்களை அவர் ஏற்கனவே செய்து முடித்திருப்பார். ஆகவேதான் நம்மை நமக்காக அவர் வேண்டுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். He is our intercessor, வேண்டுதல் செய்கிறவர். எவ்வளவு பெரிய வெற்றியின் காரியம். மூன்றாவதாக, He is our advocate, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். 1 யோவான் 2:1 சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்.
வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. இன்றும் அவருடைய ரத்தம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது, இன்றும் அவருடைய காயங்கள் ரத்தம் வடிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் காணப்பட்டாலும் பிதா கண் திறந்து பார்க்கும் பொழுதெல்லாம் ரத்தம் ஓடுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாகத்தான் இயேசு காணப்படுகிறார். எதற்கு தெரியுமா? நீயும் நானும் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்யும் பொழுது, பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்தால் அது அது தண்டனையை கொண்டு வரும், ஆகவே பாவத்திற்கு விலக வேண்டும். ஆயினும் அறிந்தோ அறியாமல பாவம் என்கிற தூசி காலிலே ஒட்டிவிட்டால் ஸ்தோத்திரம், கழுவுவதற்காக அன்றைக்கு சிஷ்யருடைய காலை கழுவினவர் இன்று நமக்காக பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசுகிற ஒரு அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாய் அவர் எவ்வளவு வெற்றி செயல் செய்கிறவர் பாருங்க. நான்காவதாக, He is our savior to preserve to the end, கடைசி வரை நம்மை காக்கிற செயல் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார். எபிரேயர் 7:25 சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆனையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். நம்முடைய ஜீவன் பிரிந்து நித்திய மோட்சம் சேருகிற வரைக்கும் அங்கே போய் நிற்கும் பொழுது கரை திரை பிழை இல்லாதவர்களாக நிற்கும் படிக்கும் நம்மை ரட்சித்து, நம்மை ரட்சிக்க இவர் இன்றும் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். முதலாவது, இயேசு செய்து முடித்தது முதலாம் அறை நான்கு காரியங்கள். இரண்டாவது, இயேசு செய்து கொண்டிருக்கிறவைகள் நான்கு காரியங்கள். இரண்டாவதாக, எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய போறீங்க? ஹல்லேலூயா! இவைகள் தான் நம்முடைய நம்மை அழிவிருந்து ஜீவனுக்கு நேராய் ஆமென் தப்புவித்து விட்டது. இந்த பாதுகாவல், சரியான பாதுகாவல் நமக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது மூன்றாம் வகுப்பறைக்கு கடந்து செல்வோம். மூன்றாம் வகுப்பறை, அங்கே நான்கு போர்ச்சேவர்கள். இந்த மூன்றாம் வகுப்பறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததும் கொடுத்து கொண்டிருக்கிறதுமான செயல்கள் நான்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்ததும் கொடுத்து கொண்டிருக்கிறதுமான செயல்கள் இந்த மூன்றாம் வகுப்பறை. ஹல்லேலூயா! இதில் நான்கு காரியங்கள். ஒன்று என்ன? அவர் நமக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? 1 யோவான் 5:11 சொல்லுகிறது. 1 யோவான் 5:11, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். ஆம், நமக்கு கொடுத்தார் நித்திய ஜீவனை. நம்மில் இருந்த மரணத்தை, அழிவை, நரகாக்கினை எடுத்து தூர எறிந்து விட்டு அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அழிவுக்குரிய ஜீவன் நம்மை விட்டு வெளியேற்றப்பட்டு அவருடைய நித்திய ஜீவன் நமக்குள்ளாக வந்தது. இயேசு உள்ளே வந்தார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கு. அந்த ஜீவன் என்ன ஜீவன்? அழியாத நித்திய ஜீவன் நமக்குள்ளே வந்தது. எவ்வளவு பெரிய வெற்றியின் செயல்! நீயும் நானும் நித்திய ஜீவனை உள்ளே வைத்திருக்கிறவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. இரண்டாவதாக, 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இங்கே கிருபை, போதுமான கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. His sufficient grace. ஒரு முள் குத்துகிறது, அது சாத்தானுடைய முள்ளாய் இருக்கிறது, சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 3 விசை இயேசுவிடம் ஜெபிக்கிறார். கர்த்தர் பதில் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் பவுலே. அவன் கேட்டது ஒன்று, இவர் பதில் கொடுப்பது ஒன்று. நமக்கே தலை குழம்பும் போல இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு எனக்கும் குழம்புகிறது. அவன் மீண்டும் சொல்லுகிறான், இனி நான் என்னுடைய பலவீனங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன், இனி நான் என்னுடைய பலவீனங்களை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறேன் என்றால் அவர் கொடுத்த பதிலில் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. நமக்கும் கூட கிருபையை தந்திருக்கிறார். மூன்றாவதாக, 1 பேதுரு 1:5 கடைசி காலத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே கங்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பலம். இந்த தேவனுடைய பலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? கடைசி நாளில் ஒரு ரட்சிப்பு வரும். நம்முடைய ஆவியில் ரட்சிப்பு முடிந்தது, நம்முடைய ஆத்மாவில் ரட்சிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய சரீரத்தில் ஒரு ரட்சிப்பு வரும். அது இயேசு வரும் பொழுது
இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அந்த ரட்சிப்பு அழிந்து போகக்கூடாது, அது ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தேவ பலத்தை தந்து அது பாதுகாப்பாய் காக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பெரிய வெற்றி செயல். நான்காவதாக பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளக்கூடிய தேவ சமாதானம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த தேவ சமாதானம் ஒரு ஆறுதல், ஒரு திருப்தி. எந்த நிலைமையிலும் நம்மால் திருப்தியோடு இருக்க முடியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடுக்க ஒரு வஸ்திரமும், இருக்க ஒரு இடமும், ஹல்லேலூயா, உண்ணுவதற்கு ஒருபடி ஆகாரமும் கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் அதுவே எனக்கு சமாதானம் என்று சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு அருளப்படுகிறது. 3 வகுப்பறைகளையும் 12 போர்ச்சேவுகளையும் பற்றி நான் உங்களோடு கலந்து கொண்டேன். 4வது இறுதியான வகுப்பறை அங்கே 4 போர்ச்சேவகர்கள். ஆமென். கடைசியாக 4வது வகுப்பறை, அதில் 4 போர்ச்சேவகர்கள். இந்த 4வது வகுப்பறைக்கு ஒரு பெயர் போடுகிறேன், இனியும் இயேசு நமக்காக செய்ய போகிறவைகள். இனியும் நமக்காக இயேசு செய்ய போகிறவைகள். அதில் 4 ஜெய காரியம். 1, மத்தேயு 28:20 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் கடைசி வரை உங்களுடனே கூட இருப்பேன். யார் யாரை பார்த்து சொல்கிறது? எவ்வளவு பெரிய ஜெய வார்த்தை இது! இது நம்மை ஜீவனிலிருக்கு நேராய் நடத்த போதுமானதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் நம்மோடு கூட இருப்பது. 2வதாக ரோமர் 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது சொல்கிறார், ஆவியானவராய் உங்களுக்குள்ளேயே நான் தங்கியிருப்பேன். இனி வரும் காலங்கள் முழுவதும் உன் ஜீவன் பிரிகிற வரைக்கும் ஆவியானவர் என்ற பெயரில் உன்னோடு கூட நான் தங்கியிருப்பேன். தங்கியிருந்து என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் நீ வாழும் காலங்கள் எல்லாம் சகல ஆசீர்வாதத்தோடும் செழிப்போடும் நன்மையோடும் எல்லா விதமான அனுகூலங்களோடும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். அதற்கு எங்கெங்கே எந்தெந்த இடத்துல சரீரத்தில் என்கிற ஒரு பதம் வருகிறது, இன்னொரு பைபிளில் வாழ்க்கையில் என்று வருகிறது. வாழ்க்கையில் சாவுக்கு ஏதுவாய் மரித்து போகிறதே, கடன் வாங்க வேண்டியது இருக்கிறதே, பற்றாக்குறைவாக இருக்கிறதே, குறைவாக இருக்கிறதே, பிள்ளையினுடைய திருமணம் நடக்கவில்லையே, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறோமே, நல்ல உத்தியோகம் கிடைக்கவில்லையே, முயற்சி செய்கிறோம் வாய்க்கவில்லை, ஏன் தோல்வி, இப்படிப்பட்ட சாவுக்கு ஏதுவான எந்த சம்பவங்கள் வந்தாலும் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். ஆமென் சொல்லுவோம். உயிர்ப்பிப்பார். இந்த சத்தம் யாருக்கென்று தெரியவில்லை, கர்த்தர் இந்த மாதத்தில் தானே சில உயிர்ப்பின் அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில பல கோணங்கள் செய்து தேவன் தம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த போகிறார். இந்த வார்த்தை உனக்கு. 3வதாக ரோமர் 8:31 சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் கடைசி வரை கூட இருப்பார். ஜெயம். ஆகவே நமக்கு யாரும் விரோதமாக இருக்க மாட்டார்கள். அதை திருப்பி பேசுவோம், எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும், எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும், எல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், எல்லாம் நமக்கு ஒரு சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சபையே, கர்த்தர் உன் இருதயத்தை தொட்டு உன்னை உற்சாகப்படுத்தி உனக்கு தான் செய்வேன் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், உன் கண்கள் இருக்கிற கண்ணீர் மண்டிக்கப்பட வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
ஸ்தோத்திரம். எல்லாம் உனக்கு அனுகூலமாய், எல்லாம் உனக்கு சாதகமாய், எல்லாம் உனக்கு அமேன் 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 தெய்வசுத்தமாய் அமைய கிரியை செய்யும். அடுத்தது நான்காவதாக யோவான் 14:3 சொல்லுகிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் மறுபடியும் வருவேன், உங்களை நான் என்னோடு கூட அழைத்து கொண்டு வந்து மேலே உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்க அந்த பரம வீட்டிலே, அந்த பிதாவின் வீட்டில் என்னோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி உங்களை நான் அழைத்து கொண்டு வந்து சேர்த்து கொள்வேன். எவ்வளவு பெரிய ஜெயம்! பூலோகத்திலே உனக்கு சகல ஆசீர்வாதங்களை மறல்வேன், நித்தியத்திலே என்னோடு கூட உன்னையும் சேர்ப்பேன். அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட நீ ஜீவனுக்கென்று காக்கப்பட்டு வந்தடைகிறாய். நான்கு காவலறைகள், வகுப்பறைகள், அதில் 4 போர்ச்சேபர்கள், 16 ஜெய வெற்றியின் சத்தியங்கள், செயல்கள். 1, கடந்த காலம் அவர் செய்து முடித்தது. 2, உனக்காய் செய்து கொண்டிருப்பது. 3, தந்ததும் தந்து கொண்டிருப்பதும். 4, இனியும் செய்ய போகிறது. உன் வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை அவர். இனி உனக்கு அழிவு இல்லை, ஜீவன். நீ என்ன செய்து முடித்தாய் என்பதன் அடிப்படையில் அல்ல, உனக்காக அவர் செய்து முடித்தார் என்பதிலே கட்டப்படுவதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா! நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்படிப்பட்ட ஒரு தேவன் யார் உண்டு? இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எங்கு காண முடியும்? எந்த மதத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்கள் பார்க்க முடியும்? இவருக்கு சமானவர் யார் இருக்கிறார்கள்? இவரை போல ஒருவர் எங்கு இருக்கிறார்கள்? இவர் தெய்வம், இவர் தெய்வம். காரணம், இவர் நேற்று முந்தைய நாள் பல வருஷங்களுக்கு முன்பதாய் வந்தவர் அல்ல, இவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் வெளிப்பட்டவர். பட் ஹீ த காட், அவர் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் காட், அதாவது உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே இவர் இருந்தவர். இவர் தெய்வம். இந்த தெய்வம் நம்மை பார்த்து அழிவிற்கென்று நியமிக்கப்பட்ட உன்னை 4 அறைகள், 16 போர்ச்சுவர்கள் நாம் பத்திரமாய் காத்து இறுதியில் நித்திய மோட்ச வீட்டிலே என்னோடு கூட சேர்ப்பேன், நான் சேர்ப்பேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்! அவரை பார்த்தாப்பா, ஏன் எனக்கு இவ்வளவு நீங்க செய்யணும்னு துடிக்கிறீங்க, ஏன் எனக்கு அங்க செய்தீங்க என்று கேட்டால் அவர் சொல்லுவார், நீ எனக்கு அருமையானவன், நீ விசேஷித்தவன், நீ எனக்கு பிரியமானவன். ஸ்தோத்திரம். நீ என்னுடைய கையில் அலங்காரமான கிரீடம், நீ ராஜமுடி, நீ தேவனுடைய மாளிகை, நீ தேவனுடைய பண்ணை, நீ எனக்கு வேண்டும், நான் உன்னை நேசிக்கிறேன். ஓ, எவ்வளவு பெரிய தெய்வம்! இந்த ஆண்டவருடைய இந்த செயலை கண்ட ஒரு பக்தன் ஒரு பாடலை பாடியிருக்கிறான். 2 வரியை நான் பாடுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இவர் எப்படிப்பட்டவர்! இவருக்கு நிகர் யார் உண்டு? இவர் எவ்வளவாய் நமக்கு செய்திருக்கிறார்! சூரரும் நாரரும் போற்றுதற்கரிய சுந்தர நாயகனா, வரமளித்தே தம் பக்தரை காக்கும் வல்ல பரன்சுதனா, போதலத்தில் நான் வேறொருவரை இப்படி கண்டிலேனே, ஓதவும் அறியேன் உன்னத அன்பை ஓய துதி செய்வேன், இப்படி கோத்த பூரணனை இப்பூமியில் கண்டதுண்டோ,
சப்பீட பாதம் பொன்மயமாமே ஜோதி வடிவாமே அழகில் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ. நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எறியட்டும். நம்முடைய ஆவி தேவனை நோக்கி பறந்து மேலே செல்லட்டும். நம்முடைய இருதயம் திருப்தியினால் நிரம்பட்டும். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை உண்டு, நமக்கு நித்தியத்திலே மூச்ச வீடு உண்டு. அவர் செய்து முடித்ததும் செய்து கொண்டிருப்பதும் இனி செய்ய போகிறதும் அதற்கு போதும். எத்தனை பேர் இந்த தேவனுக்கு கரங்களை தட்டி இந்த ஆண்டவருக்கு கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. ஓ நீரே தேவன் சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லை. கைகளை தட்டி சொல்லுங்க, ஓ க்ளோரி ஹல்லேலூயா, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை, எல்லாமுமே போய் நீர் மாத்திரமே மை, நீரே எனக்காக செய்து முடித்தவர், இன்றும் செய்து கொண்டிருக்கின்றவர். இனியும் கைகளை தட்டு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணு ஹல்லேலூயா. சந்தோஷமாய் உன் துக்கம் மாறும், ஓ உன்னுடைய நிலைமைகள் மாறும். இவர் செய்து முடித்ததும் செய்து கொண்டிருக்கிறவைகளும் செய்ய போகிறவைகளும் உன் ஜீவிதத்திற்கு போதும். நீ வாழ்வாய், நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய், நீ நித்தியத்தில் ஜீவன் பெறுவாய், நித்திய மோட்சத்தை அடைவாய், இந்த இயேசுவோடு யுக யுகமாய் வாழ்வாய். இதை சொல்லி முடிக்கும் போது ஜபத்திற்கு போவதற்கு முன்பதாய் என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியான ஒரு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நன்மையை பெற்று ஆச்சரியப்பட்டவன் ஆனந்த பரவசத்தில் தாவியது சொன்னான், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். இன்றைக்கு நம்மை பார்த்து பரிசுத்தாவியானவர் ஏக்கத்தோடு அருகில் நிற்கிறார். நீயும் நானும் அவர் கேட்காமலேயே இவ்வளவாய் எனக்கு செய்து என்னை அழிவிலிருந்து நித்திய மரணத்திலிருந்து மீட்டு நித்திய ஜீவனம் அருளினவருக்கு நான் என்னத்தை செய்வேன். நாம் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். நான் உமக்கு என்னத்தை செய்வேன் நாதா? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இவரிடத்தில் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோமா? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் கூட இவரிடத்தில் அன்பு கூறலாமே. இவரை இன்னும் ஆழமாய் தொழுது கொள்வோமா? ஆவியோடும் உண்மையோடும் கூட இவரை ஆழமாய் கூட, யோசுவா சொன்னான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், தொழுது கொள்ளலாமே. இவருக்கு இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிவோமா? இவருடைய வேதத்தை கேட்க, இவருடைய வசனத்தை கேட்க, எனக்கு என்ன சொல்லுகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதற்கு கீழ்ப்படிவோமா? இவர் மீது இன்னும் அதிகமாய் நம்பிக்கை வைப்போமா? ஒரு நன்மை வேண்டி மாத்திரம் வந்துவிட்டு நன்மை ஒருவேளை கால தாமதமாய் கொடுத்தால் போதும் என்று நம்முடைய நன்மைக்காய் தேவன் சித்தம் கொண்டாரானால், எனக்கு நன்மை கிடைக்கவில்லை, எனக்கு ஆலயம் வேண்டாம், கோயில் வேண்டாம், ஆமேன் தொழுகை வேண்டாம் என்று சொல்லி ஓடுவதை விட ஒரு தாயினுடைய ஆமேன் 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 துணியை பிடித்து கொண்டு ஒரு பிள்ளை பின்னாகவே போவது போல, தாய் தட்டிவிட்டாலும் அந்த பிள்ளை அந்த தாயினுடைய அந்த துணியின் ஓரத்தை பிடித்து கொண்டே பின்னாடி போவது போல, நம்பிக்கை இன்னும் அதிகமாக இவரிடத்தில் வை மே. இவருக்கு பிரியமாய் ஜீவிப்போமா? இவர் நம்மை நேசிக்கத்தக்கதாய் ஸ்தோத்திரம். இவரது மாதிரியும் அடிச்சுவிடுகளையும் பின்பற்றி இவருக்கு பிரியமாய் ஜீவிக்கலாமா? இன்னும் இவரிடமிருந்து நன்மை பெற்ற நாம் இவரை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கலாமா? எத்தனை பேர்கள் தெய்வத்தை காணவில்லை, தெய்வம் என்ற ஒருவர் உண்டா என்று சொல்லி கதறுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். சிலர் வாழவே வேண்டாம், நான் சாகிறேன், எனக்கு இந்த உலகம் பிடிக்கவில்லை, கடவுள் என்ற ஒருவர் இல்லை, நான் சாகிறேன் என்று போகிறவர்களுக்கு இவரை பிரதிபலித்து காண்பிக்கலாமா? நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டிலே கடலூர் என்கிற இடத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி
மாணவர்கள் மத்தியில் கிதியோன் பைபிள் என்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர்கள் புதிய ஏற்பாட்டு பைபிளை கொடுக்க சென்றார்களாம். பைபிளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் வாங்கும் பொழுது அதில் ஒரு வாலிபன் பார்த்து கொண்டு கோபப்பட்டு வேகமாய் கடந்து வந்து அத்தனை பேருடைய பைபிளையும் பிடித்து கீழே இறந்து தூர இறந்து விட்டு அதை சுட்டு விட்டு அவன் அந்த வந்தவர்களை திட்டுனானாம். அதை வாங்கின பசங்களையும் பிடித்து திட்டுனானாம். நீங்கள் போங்கள், இங்கு வரக்கூடாது, அடித்து கொண்டு போடுவோம் என்று விரட்டினானாம். அந்த பைபிளை கொடுத்து கொண்டிருந்தால் ஓடி போட்டார்கள். கொஞ்சம் தூரம் கழிந்து ஒரு வயதில் பெரியவர் மீண்டும் அந்த பைபிளை கொண்டு அவங்க புதிய பாடை கொண்டு கொடுப்பதற்காக அருகில் வந்தாராம். இந்த வாலிபன் ஓடினான். ஓடி போய் வயதில் பெரியவர் என்று பார்க்காதபடி அவருடைய அடிக்க கை ஓங்கி அவர் கீழே சுருண்டு விழுந்தார். அந்த பைபிள்களை எடுத்து கிழித்து தூர இறந்து விசாட்டி எறுத்து தூரப்பட்டான். இனி நீங்கள் எங்கேயும் உங்களை பார்க்கக்கூடாது என்று சொல்லி கீழே விழுந்து அமேன் சரீரத்திலே மண் புரண்டவராய் அந்த வயதில் பெரியவர் அந்த வாலிபனை பார்த்து சொல்கிறார்கள், சொன்னாராம், தம்பி நீ என்னை அல்லப்பா, நீ இந்த வேதத்தையும் அல்ல, ஆண்டவராய் இயேசுவை தான் நீ துன்பப்படுத்துகிறாய். காலம் வரும், இதே புஸ்தகத்தை எடுப்பாய், இந்திய தேசம் முழுவதும் இந்த இயேசுவையும் அவருடைய அன்பையும் இந்த புஸ்தகத்தையும் நீ சொல்லுவாய், கர்த்தர் நிச்சயம் அதை முன்னில் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவன் அவரை வாயில் வந்தபடி திட்டி தூர எறிந்து விட்டு அவரை ஓட ஓட விரட்டி அடித்து விட்டானாம். இது அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு வெறி பிடித்தது. இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், இனி நம்முடைய நாட்டில் நம்முடைய இந்த பகுதியில் வரக்கூடாது என்று சொல்லி தன்னோடு கூட வாலிப பசங்களை சேர்த்து ஆமேன் RSS என்கிற ஒரு இயக்கத்தை அங்கே ஸ்தாபித்தானாம். அந்த கிராமத்தில் அந்த பட்டணத்தில் ஸ்தாபித்தானாம். அதற்கென்று ஒரு ஆபீஸை அமைத்தார்கள். காலம் சென்றது. அவருடைய வெறித்தனம் இதுதான். அவன் கடைசியாக இவன் அதற்கு தலைவனானான். இவன் அந்த பகுதியிலே அந்த RSS-க்கு தலைவனாக கடைசியில் சொன்னானாம், இனி நமக்கு பணம் வேண்டும் இந்த இயக்கத்தை நமக்கு அதிகரிக்க பண்ணுவதற்கு. நான் ஒன்று செய்கிறேன், வெளிநாடு போய் சம்பாதித்துக் கொண்டு பணம் அனுப்புவேன், நீங்கள் இங்கே உள்ள ஒழுங்கு கிரமத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் சென்னையிலே பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்காக சூட்கேஸில் அவன் எல்லா சர்டிபிகேட்டையும் எடுத்து கொஞ்சம் காசுகளையும் எடுத்து கடந்து சென்றிருக்கிறான். அந்த சென்னையிலே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த சூட்கேஸை வைத்துக்கொண்டு அதிகாரியிடம் உள்ளே போயிட்டு 2 மணி நேரம் கழித்து எல்லாம் முடித்து வெளியே வரும்பொழுது அவன் வைத்திருந்த சூட்கேஸ் இல்லை, பணம் இல்லை, சர்டிபிகேட் இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, திருடு போய்விட்டது. வெளியே வந்தான், அரண்டு போனான், பயம் ஆரம்பித்து விட்டது, அழ ஆரம்பித்தான். எவ்வளவோ முயற்சி செய்தான், சர்டிபிகேட்டும் கிடைக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை, வாழ்க்கை முடிந்தது. வீட்டுக்கு திரும்பி வர முடியாதவனாய் சென்னை மெரினா பீச்சில் எத்தனையோ நாட்கள் காலத்தை கழித்தான். கடைசியாக சாவத்தான் வேண்டும் என்று சொல்லி இனி சாவுதான் முடிவு, இனி வாழக்கூடாது, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி ரயில்வே ட்ராக்கில் நடந்து கொண்டு ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயின் ஏறி செத்துவிட வேண்டும் என்று சொல்லி அப்படி நினைத்தவனாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை, உண்மையாக கடவுள் எங்கே இருக்கிறான், கடவுள் உண்மையாக இருந்தால் எனக்கு ஏன் இந்த கோலம், ஏன் எந்த கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அந்த ட்ரெயின் வரும் சமயத்தை நோக்கி ரயில் தண்டவாளத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை அறியாதபடி மேலேர்ந்து ஒரு சத்தம் கேட்டதாம், ஓ நீ சாக வேண்டாம், உனக்காக நான் மரித்திருக்கிறேன், நீ மரிக்காதே, நான் உனக்காக மரித்திருக்கிறேன். இவன் மேலே பார்த்து கொண்டு யார் அந்த சத்தம், நீ துன்பப்படுத்தின இயேசு, பயந்தான், வெளியே ஓடினான், அலறினான், ஐயோ அந்த இயேசு. கடைசியாக ஒரு நாள் சின்னமலையிலே பாஸ்டர் மோகன் ஐயா அவருடைய சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உள்ளே போனான். பின்னாக அமர்ந்து உட்கார்ந்திருந்தான். எல்லாரும் போய்விட்டார்கள். அழத் தொடங்கினான். அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வந்தார். என்ன என்று கேட்டார். அழுது கொண்டிருந்த இவனை பார்த்து கையிலே ஒரு கிதியோன் நியூ டெஸ்டமென்ட் என்று புஸ்தகத்தை கொடுத்தார். கொடுத்து சொன்னார், இதை படி, இதை பின்பற்று, இதை உனக்கு வாழ்வு கொடுக்கும் என்று. எந்த புஸ்தகத்தை தீயினால் சுட்டெடுத்து வீசி எறிந்தானோ அதே புஸ்தகம் கையில் கிடைத்ததாம். அழ ஆரம்பித்தார். டீ கடையில் நின்ற சில வாலிபர்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனார்கள். கூடவே கடமைக்காக சென்றார். எல்லாரும் சர்டிபிகேட்டோடு இன்டர்வியூலை முடித்து வந்தார்கள். இவர் கையில் சர்டிபிகேட்டில் ஒரு கிதியோன் புஸ்தகம். அந்த ஆபீசரிடத்தில், ஐயா சர்டிபிகேட் தொலைந்தது, என்னிடத்தில் இருப்பது இதே ஒன்று, என்னை நம்பி நீங்கள் வேலை கொடுங்கள். நம்பிக்கை இல்லாதபடி வெளியே வந்தவனுக்கு அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, இந்த மனுஷனுக்கு வேலை கிடைத்தது. எப்படி என்றால், உன் உண்மைக்கா இந்த வேலையை தருகிறோம் என்று சொல்லி நல்ல வேலை உயர்வு பெற்றார், மேனேஜர் ஆனார். அந்த கம்பெனியின் விருத்திக்காக இந்தியா முழுவதும் பிரயாணம் செல்ல வேண்டியது இருந்தது. எங்கு சென்றாலும் இதே கிதியோன் புஸ்தகத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இயேசு ரட்சித்ததை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார். காலங்கள் ஆனது, சொந்தமாக மேனேஜர் டைரக்டர் ஆகி
அதன் பிறகு சொந்தமாய் ஒரு கம்பெனி வைக்கவும் இன்றைக்கு தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து எல்லா இடங்களிலும் இந்த இயேசுவின் கிதியோன் புஸ்தகத்தை கொடுக்கவும் நியூ டெஸ்டமென்ட் புஸ்தகத்தை சப்ளை பண்ணவும் அந்த ஊழியத்தின் பொறுப்பாளராய் சென்னையில் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு ஜீவனுள்ள சாட்சி. நெடுமுழங்கால் படியிடுவோமா? கால் வலி இல்லை, தொந்தரவில்லை என்று சொன்னால் நெடுமுழங்கால் படியிடுவோம். கால் வலி நோவு இருக்கிறது என்றால் உட்கார்ந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் எழுந்திருங்கள். ஒன்று மாத்திரம் உணர்வடையுங்கள், தகப்பனே எனக்கா இவ்வளவு செய்திருக்க, இதோ நான் என்னையே உமக்கு காணிக்கையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வுலகத்திலும் எனக்கு எல்லாம் அருளை செய்து நித்தியத்திலும் ஜீவனை எனக்காக நீர் செய்திருக்கும் பொழுது இனி நான் வாழும் வாழ்க்கை உமக்காக அல்லவோ, வேறு எதற்காக நான் வாழப்போகிறேன்? என்னை உன் மார்பிலே சாய ஒப்பு கொடுக்கிறேன், உன் இரண்டு கரங்களிலே நான் சாய்ந்து விழுகிறேன். நாதா, ஒளி தரும் தீபம் இருள் நீக்கும் தேவன், ஓ என்னை கண்டவர் நீ, சிருஷ்டி கர்த்தர் என்னை மீட்டோரட்சித்தவர், உன் திருவடி சரணம். ஒளி தரும் தீபம் இருள் செய்கைகளினால் உன்னை மகிழ்ச்சியாயிருக்க பண்ணுவேன்.
என் கிரியைகளினால் உன்னை ஆனந்த சத்தமிட பண்ணுவேன், என் செயல்களினால் உன்னை மகிழ்ச்சியா இருக்க பண்ணுவேன். இது நான் உனக்காக சொல்லுகிறது, இதன்படி உனக்கு நான் அருள் செய்வேன். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, தெய்வ பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவன் எங்களுக்கு அருளின ஆனந்த சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் வைராக்கியத்தோடும் அன்போடும் உம்முடைய திரு சமூகத்தில் மண்டியிட்டு தொழுகிறோம். நீர் எங்களுக்காய் செய்து முடித்தவைகள், செய்து கொண்டிருக்கிறவைகள், செய்ய போகிறவைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இனி எங்களுக்கு பயம் இல்லை, இனி எங்களுக்கு நம்பிக்கை, இனி எங்களுக்கு ஜீவன். இந்த உலகத்திலும் ஜீவன், இந்த உலகத்தை விட்டு கடந்து வரும் பொழுதும் உம்மோடு கூட நித்திய ஜீவன். இந்த வெகுமதி எங்களுக்கு அருளினதற்காய் உம்முடைய பாதம் தொட்டு வணங்குகிறோம். இனி வாழும் ஒவ்வொரு நிமிடமும் உமக்காகவே, உம்முடைய நாம மகிமைக்காகவே, உம்முடைய பிரஸ்தாபத்திற்காகவே நாங்கள் வாழ எங்களுக்கு பரிசுத்தாவியானவர் போதிய கிருபையை தந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கை கூப்பி வணங்கி உம்மிடத்தில் கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி, எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காய் நன்றி, எங்கள் கண்களை திறந்தமைக்காய் நன்றி, புது பாதையில் எங்களை நடத்த சித்தம் கொண்டமைக்காய் நன்றி, எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் தந்து அதை நிறைவேற்றப் போவதற்காய் நன்றி. ஆராதனையின் ஆரம்பம் முதல் கடைசி வரை அளவில்லாத அன்பின் மழையினால் எங்களை நனைத்து நிறைவேற்றி ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசுவின் திருப்பாதம் தொட்டு வணங்கி கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இறுதி ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும், அன்பு ஜனமே உங்களோடும் என்னோடும் நம் எல்லாரோடும் கூட அப்பா இந்த உலகத்தில் மீண்டும் ரகசியமாய் வந்து சபையை எடுத்துக்கொள்ளும் காலம் வரைக்கும் நிலையாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமாய் ஹாலலூயா, இன்னும் சத்தமாய் ஹாலலூயா, இன்னும் உற்சாகமாய் ஹாலலூயா, இன்னும் மனமகிழ்ச்சியாய் ஹாலலூயா, கரங்களை தட்டி ஹாலலூயா, glory glory glory, praise the Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, amen. God bless you, God bless you, God bless you.